அனைத்து உறவுகளுக்கும் வில்லேஜ் ஹெல்த் போர்டு சார்பாக முதற்கன் வணக்கம். உங்களின் ஒருவன் மேல மாகாணம் நெல்லியா நாச்சியப்பன். இன்று வித்தியாச முறையில் மாவுளா மீன் வந்து நம்ம ஒரு கிலோ சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறோம். மாவுளா மீனில் வந்து நல்ல மசாலா வந்து சேர்த்து எண்ணெயில் வந்து பொறிக்க போகிறோம். எண்ணெயில் பொறிக்கிற மீன் வந்து மசாலா வந்து ஃப்ரீயாத அளவுக்கு நம்ம வந்து செய்ய போகிறோம். வாங்க இப்போ மாவுளா மீனை பொறிச்சிருவோம். வாங்க மாவுளா மீன் வந்து ஒரு கிலோ வந்து எடுத்து நம்ம சுத்தம் பண்ணிட்டோம். அதுக்கு வந்து இப்போ மசாலா வந்து சேர்த்துக்கிற போகிறோம். வறுக்கிறதுக்கு ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிட்டோம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், சோம்புத்தூள் வந்து சேர்த்துருக்கோம். அதற்காக வந்து நம்ம காஷ்மீர் மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூனு, இஞ்சி பவுடர் 1 ஸ்பூனு, பூண்டு பவுடர் 1 ஸ்பூனு சேர்த்துக்கிறோம். எலுமிச்சை மிளகாய் வந்து 1 பழம் நம்ம புளிஞ்சு விட்டுக்கிறோம். தேவையான அளவு நைஸ் உப்பு வந்து சேர்த்துக்கிறோம். மீன் பொறிக்க மசாலா வந்து ரெடி பண்ணிட்டோம். இனிமேல் மசாலாவை ஒன்று சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கிறோம். தேவைப்பட்டால் மசாலா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம். ரொம்ப தண்ணி வந்து சேர்த்துடக்கூடாது. மசாலா வந்து நல்லா கலந்துட்டோம். இனிமேல் நம்ம மீனில் வந்து நன்மையாக நம்ம தடவ வேண்டியதுதான். மீன் வறுக்கிறதுக்கு தோசைக்கல் வந்து நம்ம வச்சிட்டோம். அப்போ மீன் வந்து குறைஞ்சது ஒரு மணி நேரமாக வந்து நல்லா ஊறணும். அப்போ தான் மசாலா வந்து நல்லா சேரும். உப்பு, உரப்பு, காரம் அனைத்துமே நல்லா சேரும். மீன் இப்போ நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊறி வச்சு நம்ம தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி நம்ம வறுக்க போகிறோம். இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இப்போ நம்ம மீன் வறுக்கிறதுக்கு வந்து எண்ணெய் வந்து அதிகமாக தேவைப்படாது. அதிகமாக தேவைப்படாத அளவுக்கு நம்ம எண்ணெயை வந்து நம்ம வறுத்துக்கிறோம். ஏன்னா எண்ணெய் வந்து நம்ம அதிகமாக சேர்த்தோம்னா கொலஸ்ட்ரால் வந்து வரும். அதனால் எண்ணெய் வந்து அதிகமாக சேர்க்காமல் தோசைக்கல்ல 2 கரண்டி எண்ணெய் ஊற்றி நம்ம மீன் பொறிக்கிறோம். இப்போ அருமையான மசாலா வந்து உதிராமல் மீன் வறுவல் வந்து வறுத்து எடுத்துட்டோம். அதே போல் நமது வில்லேஜ் ஹெல்த் ஃபுட் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.